அக்கா. சொல்லு, இந்த இப்பதான் பாக்குறேன். என்ன விஷயம் சொல்லு, இந்த வர நான் அப்பதான் பாக்குறேன், இப்பதான் அது பாக்குறேன். நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மாத்தி வைக்கணும்னு சொல்லிருக்காங்க கிட்னி. சரி, அது இன்னொரு தை மாசம் வரைக்கும் நேரம் தெரியல, அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, அவங்க இப்ப எந்த ஊர்ல இருக்காங்க? கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல ஆபரேஷன் பண்றாங்க. அட் பிரசன்ட் வேர் ஆர் தே நவ்? திருப்பூர்ல இருக்காங்க. திருப்பூர்ல சிவன் கோவில் இருக்கா? ஆமா, அங்க சண்டிகேஸ்வரர் இருக்காரா? இவர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் பக்கத்துல, அவினாசி லிங்கேஸ்வரர். அங்க சண்டிகேஸ்வரர் இருக்காரா? அங்க அது தெரியலையே, தெரியலையே. கேட்டு சொல்லு. சரியா, அங்க சரி. போயிட்டு சொல்லுங்க சொல்லுங்க. மண் விளக்கு இருக்குல்ல, மலை கிளீன் ஜட்டி தெரியுமா? ஆமா ஆமா. கிளீன் ஜட்டி தெரியுமா? கிளீன் ஜட்டில மூணு கிளீன் ஜட்டி, சரி சரி. மூணு கிளீன் ஜட்டி, ஒரு பிளேட்ல ஒரு ஸ்டீல் பிளேட்டே இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டே எதுலயாவது வச்சுக்கணும். வச்சுட்டு திரி போட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டுறணும். பஞ்சுத்திரி போட்டு அந்த அந்த விளக்கு நடுவுல வந்து ஒரு கிராம்பு அந்த எண்ணெய்க்குள்ள நல்லெண்ணெய், நல்ல பெரிய விளக்கா எடுத்துக்க சொன்ன, சரி சரி புரியுதா இல்லையா? சரி சரி. பெரிய விளக்கா எடுத்துட்டு மூன்று நல்ல பெரிய பிளேட்டு, மூன்று பெரிய விளக்கு, மூன்று பெரிய விளக்கு, மண் விளக்கு, மஞ்சத்திரி. ரெக்கார்ட் பண்றியா? ஆமா, இல்ல இல்ல பண்ணல, ரெக்கார்ட் பண்ணல. பண்ணிக்கோ, இல்லைன்னா திருப்பி திருப்பி கேட்டு இருப்ப. அத போய் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டா போடுங்க. சரி, வாய்ஸ் போடவா? இல்லைன்னா என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னு கேட்டு இருப்ப. ஆமா ஆமா, வாய்ஸ் ரெக்கார்டா போடுங்க. இங்க ஒரு ஐயர் ஒருத்தர் சொல்லுதுல ஜாதகம் சொன்னாரு, என்ன அத சொன்னாரு? போய் அவரு தான் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு 3 மாசம் டைம் சரியில்ல, இந்த இரும்பு விளக்குல விளக்கு போடுங்க வீட்டுல. ஐயோ, இரும்பு விளக்கு போடவே கூடாது, அது பில்லி சூனியம், அது பிறகு அந்த அவர் எப்படி சொல்றாரு? தப்பு, அந்த ஜோதிடர்கள் பேச்செல்லாம் கேட்காத. இரும்பு விளக்கு போடவே கூடாது, கல்லு விளக்கு போடலாம். இரும்புல யாராவது விளக்கு ஏத்துவாங்களா? அதான் அவர் எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லுவாரு, இரும்பு விளக்கு போடுங்க, இரும்பு இரும்பு விளக்கு விளக்கு. போடுங்க. எங்க அத்தை பையன் அதான் சொல்லிட்டு இருப்பான். எங்க பொத்தான் பொத்தான் ஒருத்தர் இருக்கானே எங்க ஊர்ல, எங்க அத்தான் பொத்தான் பொத்தான் ஒண்ணு இருக்கானே, கிருஷ்ணாபுரத்துல இருக்கான், பின்னாடி சரி சரி. கோவிலுக்கு பின்னாடி இருக்கான். அது இரும்பு விளக்குல பிறகு ஏன் போட சொல்றாங்க? இரும்பு விளக்கு போடக்கூடாது, அவ வந்து அதர்வன வேதக்காரா, போடவே போடாத. கல்லு விளக்காது ஓகே. எந்த இடத்துல இரும்பு விளக்கு போடுவாங்க சொல்லு? தெரியலையே. அந்த இரும்புல எப்படி மாதிரி விளக்கு வைக்க முடியும் சொல்லு? அது இந்த சைக்கிள் பெல் இருக்குல்ல, அந்த பெல்லுல உள்ள இதை வச்சு போட சொல்றாங்க. இல்ல இரும்புல அங்க மடவார் வளாகம் இருக்குல்ல, சில்வத்தூர்ல மடவார் வளாகம் இருக்கு. எதுல எதுல? மடவார் வளாகம்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சரி, சில்வத்தூர்ல. அந்த கோயில்லயே அந்த பக்கத்து ஏதாவது உள்ள கடைகள்ல ஃபுல்லாவே அடிச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஐயோ, அது தப்பு, பின்னாடி அடிச்சு விட்டுரும். அது இரும்புல விளக்கு ஏத்தவே கூடாது, யாரு ஏத்துவா அந்த இரும்புல விளக்கு? போருக்கு போறவங்க ஏத்துவாங்க, எதிரிய துவம்சம் பண்றதுக்கு. புரியுதா? சரி சரி. தப்பானவனும் ஏத்துவான், நல்லவனும் ஏத்துவான். அப்ப அத நீங்க திருப்பி எனக்கு, அடிச்சிருவாங்க. அவங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் கேட்காது, அவங்களுக்கு என்ன தெரியும் ஜாதகம்? அப்ப எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டா போடுங்க. அந்த இரும்புல என்னைக்குமே விளக்கு ஏத்தாதே, சரி விளக்கு சரி. ஏத்தவே கூடாது. அந்த புள்ள நாளை கல்யாணம் ஆகி போகணும், புரியுதா? சரி சரி. இந்த பொண்ணு நாளைக்கு நல்லா வளர்ந்து பெருசாகி கல்யாணம் ஆகி போகணும், ஒரு வீட்டுக்கு போய் நல்லா வாழணும். இரும்பு விளக்கு ஏத்தினேன்னா வாழ்க்கையே வாழவே முடியாது அது, சரி சரி. புரியுதா? நிம்மதி இல்லாம போயிடும், அது வேற மாதிரி போயிடும். அது இரும்பு விளக்கு அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் கேட்காத. அவங்க சரி சரி. ஜாதகத்தை தான் பாப்பாங்க, அந்த ஜாதகமும் உண்மையான ஜாதகமான்னு யாருக்கு தெரியும்? ஜாதகத்தை உண்மையிலேயே கணிச்சு சரியா கணிச்சு கொடுத்தாங்களான்னு யாருக்கு தெரியும்? இந்த குழந்தை வந்து இந்த குழந்தை பிறந்த நேரம் ஒன்னா இருக்கும், இவன் சொன்ன நேரம் ஒண்ணு, இவன் எழுதி கொடுத்த நேரம் ஒன்னா இருக்கும். வேணும்னே நிறைய பண்ணுவானுங்க, புரியுதா? குழந்தை காத்தால 10:30 மணிக்கு பிறந்திருக்கும். குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்கும்? 10:30 மணிக்கு பிறந்திருக்கும். அந்த இவன் தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு ஒன்னு சிசேரியன்னா வெளியில எடுக்கிற நேரம், துப்புள் கூடிய கட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுல இருந்து பெண்ணினுடைய உறுப்புல இருந்து வந்ததுன்னா அந்த வெளிவந்த நேரம் சொப்புள் கூட கட் பண்ணிடுவாங்க.
இப்ப வெளிவந்த நேரம் கட் பண்ற நேரம் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள நேரத்தை தான் குறிக்கணும். சரி இவன் என்ன சரி பண்ணுவா, அங்கேயா கவனிச்சுக்கிட்டு இருப்பா, இல்ல அவளோட கடிகாரம் வந்து ஃபாஸ்டா போகுதா சரியா போகுதா வெளியில யாருக்கு கொண்டு வந்து, தெரியும், வெளியில கொண்டு வந்து குடுக்கையில தான் இத்தனை மணிக்கு பதினஞ்சுன்னு மட்டும் சொல்லிக்குவாங்க. சொல்லிருவாங்க. அப்ப ஆமா உனக்கு அந்த குடுக்கிற நேரம் தப்பா போகுதா? ஆமா தப்பா போறது இல்ல. ஆமா ஆமா அதனால என்னைக்குமே ஜாதகத்தில் அவன் என்ன பண்ணுவான், ஜாதகத்துல உள்ளதான் அவன் சொல்லுவான். ஆமா அந்த ஆனா எழுதி அந்த இருக்கிற ஜாதகம் இந்த ஃபஸ்ட் புள்ளையோட தான் ஃபஸ்ட் என்ன எனக்கு நடக்கும். வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம். முதல்ல இந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியம் பாக்குறதுல நிறுத்தணும். முதல்ல சரி சரி ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியம் பாக்குறத முதல்ல நிறுத்தணும். சரி அப்புறம் சரி தப்பு தப்பா சொல்லுவான் அவன். அவன் அங்க ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான், சரி சரி நான் இப்படி இப்படி ஆளை கொண்டு வரேன். அவன் அவனுக்கு வருமானம் தானே, அவனுக்கு சரி இரும்புல எல்லாம் விளக்கேத்த கூடாது. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது வீட்டிலேயே அந்த டெய்லி விளக்குல அந்த இரும்பு விளக்குல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏறிக்கிட்ட 9 மணி வரைக்கும் தப்பு, அது அது பண்ண கூடாது. இரும்புல விளக்கு வீட்டுல ஏத்தவே கூடாது. போருக்கு போவான் பாத்தியா, சண்டை எல்லை நதி எல்லையில வைப்பாங்க பாத்தியா, அங்கதான் வைப்பாங்க அவங்க. சரி அப்போ எனக்கு அது வாய்ஸ் ரெக்கார்டா போடுங்க போட்டு காமிக்கிறதுக்கு. இரும்பு விளக்கு வைக்கவே, இப்ப நான் சொல்ற சொல்ற நல்ல கேள்வி சொல்லும் போதே டக்குன்னு பிடிச்சுக்கோ. மூன்று விளக்கு ஏத்தனும், மூன்று விளக்கு வந்து பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், வரக்கூடிய ஜென்மம், சரிதா? மூன்று விளக்கு வைக்கணும். மூணு ஒத்தப்படையில விளக்கு வைக்கலாமா அப்படின்னு ஒரு குருட்டு நியாயம் கேட்பாங்க, தாவாரு. அப்ப அஞ்சு முக விளக்கு ஏத்துறாங்களே, அப்ப அதுவும் ஒத்தப்படை தானே? ஆமா அப்ப அதுவும் ஒத்தப்படை தானே? ஆமா ஆமா இந்த ஒத்தப்படை ரெட்டப்படை மூணு படை எல்லாம் நம்ப கூடாது, சரிதா? சரி சரி மூன்று விளக்குகள். எதுக்காக மூணு விளக்கு இந்த பொண்ணுக்கு ஏத்த சொல்றேன் அப்படின்னா, கிட்னில ஃபெயில்ங்கிற உள் உறுப்பு, இது வந்து எங்க பாதிக்குது, உள் உறுப்ப பாதிச்சிருக்கு, சரி சரி சரிதா? அதனால மூன்றாவது வந்து உள் உறுப்பு, வெளியில தெரியாது, அதனால வந்து உள் உறுப்பு. சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மூன்று விளக்குகள் வச்சு நல்லெண்ணெய் ஊத்திட்டு, நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் சாரி நல்லெண்ணெய் எள்ளினால் தயாரிக்கப்பட்ட எண்ணெய், சரி சரி வேப்ப எண்ணெய், வேப்ப மரத்து எண்ணெய், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த சட்டி நல்ல பெரிய சட்டியா இருக்கணும். நம்ம இட்லி 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 இட்லியோட அளவுக்கு, சரி சரி இட்லி அளவுக்கு இருக்கணும். இருக்கு இருக்கு அந்த மாதிரி கடையில அங்க கடையில விற்கிறாங்க. இட்லி அளவுக்கு இருக்கணும், நல்ல பெரிய பிளேட்டா வாங்கிக்க சொல்லு. சரி சரி மூன்று பிளேட் வச்சு, ஏன்னா எதுக்கு பிளேட் வாங்க சொல்றேன் அப்படின்னா, எண்ணெய் வடிஞ்சு நம்ம கோயில வந்து அசிங்கம் பண்ண கூடாது, பூரா எண்ணெய் கரையாக்கி அசுத்தம் பண்ண கூடாது, பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. இதே நம்ம பிளேட்ல வைக்கிறோம். அத சண்டிகேஸ்வரர் வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நாம என்ன செஞ்சிருக்கோம், பாவம் பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சண்டிகேஸ்வரருக்கு தெரியும். சித்திர புத்திர சித்திர குப்தன் இருக்கான்ல, அவனுக்கு அடுத்தபடியா சண்டிகேஸ்வரர். நம்ம யார கும்பிடணும், யார இது பண்ண கூடாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த போஸ்ட்மேன் வேலை பாப்பாரு. சண்டிகேஸ்வரர் என்ன பண்ணுவாரு, ஆமா ஆமா அவர் தான் கணக்கு வழக்கு இருக்கோம், போஸ்ட்மேன் வேலை பாப்பாரு, கணக்கு வழக்கு சித்திரகுப்தன், இவர் போஸ்ட்மேன். சரி சரி யார் யாருக்கு எங்க எந்த கோவில பரிகாரம் பண்ணணும், இவன் என்ன இது பண்ணிருக்கா, எந்த முகவரி அப்படிங்கறெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது சண்டிகேஸ்வரருடைய வேலை. புரிஞ்சுதா? அப்ப சண்டிகேஸ்வரருடைய இதுல போயிட்டு பேசவே கூடாது, சரி சரி யார் யார்கிட்ட என்ன செய்ய கூடாது, ஆமா அமைதி அங்க வந்து இருக்கணும், பேசவே கூடாது. மனசுல மைண்ட் பத்தி தான், சண்டிகேஸ்வரருக்கு வந்து மைண்ட் பத்தி தான். கை தட்டில கும்பிடுதாங்க, அவர் கை தட்டவே கூடாது, அவர் தியானத்திலே இருப்பாரு, கை தட்டவே கூடாது. எவனும் வேணும்னே திருப்பி விட்டுருக்கான், நம்ம இந்து மதத்தை கெடுக்கணும்னே வேணும்னே கைய தட்டு ஜால்ரா தட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து. ஆமா சொடக்கு போடுதாங்க இல்லட்டா கை தட்டுதாங்க. பழைய காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சப்பரங்கள் வந்து கோவிலுக்குள்ள சுத்தி வரும் பாத்தியா, ஆமா சப்பரங்கள் டங்க டக்க டங்க டக்க திருப்பழம் டங்க டக்கன்னு சுத்தி வரும்போது, உள்ளு கோவிலுக்குள்ள சுத்தி வரும்பொழுது சண்டிகேஸ்வரர் இருக்கிற இடத்துல மட்டும் கொட்டடிக்கிறத நிப்பாட்டுவான். இந்த இரும்பு விளக்கு எதுக்கு ஏனால வீட்டுல போடக்கூடாது? இரும்புங்கிறது எதுக்கு, போர் வீரன் இல்லையா? ஆமா இரும்பு விளக்கு வந்து எதுக்காக வந்து, துர்தேவதை இல்லையா அது, துர்தேவதையா? பின்ன சரி சரி துர்தேவதை இல்லையா, எதுக்கு கோவிலுக்கு வந்து கல்லு விளக்கு மண்ணு விளக்கு ஏத்துறாங்க? இரும்பு என்பது பாதாளத்துல இருந்தானே வெட்டி எடுக்கிறோம், பூமியில இருந்தானே வெட்டி எடுக்கிறான் இரும்பு.
ஆமா ஆமா இரும்பு எங்க இருந்து எடுக்கிறான், ஆ எங்க இருந்து எடுக்குது, பூமிக்குள்ளதான். பூமிக்குள்ள இருந்து. அப்ப பாதாள தேவதை யாரு, பூமி தேவி தான். பாதாள தேவதை யாரு, துர்தேவதையும் வணங்கும்ல, ஆமா பூமி கடியில வந்து காற்று போகும், மூச்சு விடும்ல, மூச்சு விட முடியும், பூமி கடியில மூச்சு விட முடியுமா, மூச்சு விட முடியுமா, முடியாது முடியாது. பூமி கடியில போயிட்டு அதுல பாதாளத்துல வந்து அடிமைகளை வந்து எங்க வச்சிருப்பாங்க, பூமியில தானே வச்சிருப்பாங்க, பூமி கடியில தானே வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா பழைய காலத்துல நாடார்கள் இவங்களை எல்லாம் வந்து பூமி கடியில தானே வச்சிருந்தாங்க, ஆமா ஆமா அப்புறம் தானே இவங்க பூமிக்கு மேல வந்தாங்க, சூரிய வெளிச்சமே படக்கூடாது இல்லையா, ஆமா ஆமா அவங்களுக்கு தான் இரும்பு விளக்கு. சரி சரி கௌசி இல்லை கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. ஆ சொல்லுங்க. த்ரீதான் சரி சரி இரும்பு விளக்கு யார போட சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் போட சொல்லுவாங்க, இவன் வரம் வரவங்களுக்கு போட சொல்லிட்டு இருக்கான். நான் தண்ணி தான் கேட்ட மாட்டேன், தண்ணி எடுத்து வா. இவன் வரம் வரவனுக்கு எல்லாம் ஜாத தூக்கிட்டு வரவனுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல இரும்பு விளக்கு போட சொல்லது முதல்ல சாத்தன அவன, அது எல்லாருக்குமே அந்த ஆள் அப்படிதான் சொல்றாரு, அப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளுக்கு முதல்ல இது பண்ண வைக்கணும், இரும்பு விளக்கு ஏத்தக்கூடாது, அதுலயும் வீட்டுல ஏத்தக்கூடாது, அது முக்கியமா மெட்டல்ஸே ஏத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், மண் விளக்கு தான் என்றென்றும் சிறந்தது. சரி சரி அப்புறம் அதை வச்சுட்டு அந்த எண்ணெய்க்குள்ள ஒரு சூடன் என்ன போடணும், ஒரு பச்சை கற்பூரம். கேக்குறியா எங்கயோ இருக்க நீ கவனத்துல, எனக்கு அத கொஞ்சம் வாய்ஸ்ல கேடா போடணும், வாய்ஸ்ல போடுவா. சரி போடுறேன். சரி அவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட சொன்னியா அந்த மாதிரி பாப்பேன். இல்ல சொல்லல, இது என்ன அவ சொல்லிட்டு இது பண்ண. சரி சரி சொல்லு, சொல்லிட்டு இது பண்ண. வாட்ஸ்அப் போடுங்க, வாட்ஸ்அப்ல போடுறேன், போடுறேன், கட் பண்ணுங்க.